வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் முன்னாள் போராளியொருவர் அதிரடியாக கைது. யாழில் பயணத்தடையின் போது மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்துள்ளவர்களின் விவரங்களை கோரும் அரசாங்கம். COVID-19 தடுப்பூசி மையங்களுக்கு ராணுவ தளபதி திடீர் விஜயம். பிரதமர் மகிந்தவிடம் சம்பந்தர் முன்வைத்த கோரிக்கை. ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளருக்கு எதிராக முறைப்பாடு. யாழில் ராணுவ சிப்பாயின் விபரீத முடிவு. மீண்டும் 5000 ரூபாய் கொடுப்பனவு. மொரட்டுவர் நகரசபை மேயர் கைது. யாழ் நல்லூர் அரசடி பகுதியை முடக்க நடவடிக்கை. யாழில் ஒரே நாளில் கொரோனாவால் இரு பெண்கள் உயிரிழப்பு. இந்தியாவிற்கு அவசர கடிதம் அனுப்பிய விக்னேஸ்வரன். இலங்கையில் கொரோனா தொற்றால் மேலும் 1782 பேர் பாதிப்பு. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழர்கள் குறித்து சிங்கள ஊடகவியலாளர்கள் வெளியிட்ட அதிரடி கருத்து. பயண கட்டுப்பாடு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவிலில் முன்னாள் போராளியொருவர் இராணுவத்தினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020 ஆண்டு தை பொங்கல் தினத்திற்கு முதல் நாள் ராணுவம் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்த குறித்த இளைஞன் தலைமறைவாகியிருந்து பின்னர் குடும்பத்தினால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம் ஊடாக விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருடைய வாடியில் பொதியொன்றில் ஆயுதங்களை மீட்டிருப்பதாக தெரிவித்த படையினர் அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள அவருடைய வீட்டில் வைத்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கைதான முன்னாள் போராளி விசாரணையின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பயணத்தடையின் போது மிக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே வாகனங்களுக்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுவிஸ் வங்கியில் கணக்கு வைத்திருக்கின்ற 40 இலங்கையர்கள் தொடர்பிலான தகவல்களை அந்நாட்டு அரசாங்கத்திடம் இலங்கை கோரியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. அந்த கணக்குகளில் கோடிக்கணக்கான சுவிஸ் பிரெங் பணம் உள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இலங்கை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கையை சுவிஸ் நிராகரித்திருப்பதாக கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கமைய ராணுவத்தினரால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் COVID-19 தடுப்பூசி மையங்களுக்கு திடீர் விஜயம் செய்து ராணுவ தளபதியும் கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா ஆய்வு செய்தார். திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலைக்கு PCR இயந்திரம் ஒன்றினை வழங்குமாறு பிரதமர் மகிந்தவிடம் ரா சம்பந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. PCR இயந்திரம் வைத்தியசாலையில் இல்லாத நிலையில் தொற்றாளர்களை பரிசோதனை செய்வதற்கு மட்டக்களப்பு மற்றும் கொழும்பு போன்ற தூர இடங்களுக்கு அனுப்பி வைப்பதனால் காலதாமதமும் சிரமங்களையும் எதிர்நோக்கி வருவதாக ரா சம்பந்தன் பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதற்கமைய குறித்த உபகரணத்தை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கையை தாம் மேற்கொள்வதாக பிரதமர் தம்மிடம் வாக்குறுதி அளித்ததாக ரா சம்பந்தன் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண தொற்று நோயியல் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்களை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர் மீது போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சரவணபவனினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23 தேதி மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக
இன்றைய தினம் குறித்த ஊடகவியலாளர் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. வடக்கு மாகாண தொற்று நோயியல் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல்கள் குறித்து கணக்காய்வு திணைக்களம் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. இந்த அறிக்கையின் பிரதியை பெற்றுக்கொண்ட ஊடகவியலாளர் அதனை அடிப்படையாக கொண்டு செய்தி அறிக்கையினை எழுதியிருந்த நிலையில் குறித்த செய்தி பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்களில் வெளியாகியிருந்தது. யாழ்ப்பாணம் பலாலி பாதுகாப்பு படை தலைமையகத்தில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாய் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலாலி பாதுகாப்பு படை தலைமையகத்தில் உள்ள விகாரைக்குள்ளேயே நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பத்தேகமா பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ரஞ்சுல பண்டார வயது 36 என்பவரே உயிரிழந்துள்ளார். எதிர்வரும் வாரம் முதல் 5000 கொடுப்பனவினை மீளவும் பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகஸ்தர் அல்லாத அன்றாட வருமானமற்ற மக்களுக்கு இந்த கொடுப்பனவை மீளவும் வழங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மொரட்டுவ நகரசபை மேயர் சமன்லால் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் வைத்தியரை அச்சுறுத்தியமை மற்றும் சுகாதார அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுக்காக அவர் கைதாகியுள்ளார். அவர் இன்று காலை கல்கிசை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையிலேயே அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவ மற்றும் மொரட்டுவ முல்லா கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசிகளை வழங்கச் சென்ற பெண் வைத்தியருக்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் அவர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகின்றது. யாழ் நல்லூர் சுற்றாடலில் உள்ள அரசடி பகுதியை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி J103 கிராம சேவகர் பிரிவை முடக்குவதற்கு மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மாகாண சுகாதார அமைச்சிடம் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் குறித்த பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக 22 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக குறித்த பகுதியினை முடக்குவதற்கு யாழ் பாதுகாப்பு படைத்தளபதி ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் மேலும் 2 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி யாழ் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 87 வயதான வயோதிப பெண் ஒருவரும் கொக்குவில் மஞ்சவன பகுதியைச் சேர்ந்த 95 வயதான பெண் ஒருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் எவ்வளவு மக்களுக்கு கிடைக்கும் என தெரியாது. இலங்கை அரசாங்கமும் இந்திய மத்திய அரசிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனாலும் தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள தடுப்பூசி பற்றாக்குறையை இந்தியா நிவர்த்தி செய்ய வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் காவி விக்னேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மேலும் 1782 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இலங்கையில் 174,059 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கள தேசத்தின் உறுப்பினரான எனக்கு இது அவமானத்திற்குரிய குற்ற உணர்ச்சிக்குரிய அதே சமயம் பெருமைக்குரிய ஒரு தருணம். எனது குற்ற உணர்ச்சியும் வெட்கமும் ஏனைய பலரை போல என்னால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான அநீதியை தடுத்திருக்க வேண்டிய எனது கடமையை என்னால் தட்டிக்கழிக்க அல்லது மறுக்க முடியவில்லை என்பதில் உள்ளது. பெருமை என்னவென்றால் எஞ்சியிருக்கும் தமிழ் மக்களால் நினைவேந்தல் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு நான் அழைக்கப்படும் அளவிற்கு நம்பப்படுகிறேன் என்பது. 12 வருடங்களுக்கு பின் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனவழிப்பு மற்றும் படுகொலைகளை நினைவு கூறும் ஒரு 15 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அமுலில் இருக்கும் பயணக்கட்டுப்பாடு தளர்வின்றி ஜூன் மாதம் 7 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு எதிர்வரும் 31 திகதி மற்றும் ஜூன் 4 திகதிகளில் பயணக்கட்டுப்பாடு தளர்த்தப்படாது என ராணுவ தளபதி அறிவித்துள்ளார். பயணக்கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் நடமாடும் வியாபாரிகள் ஊடாக பொருட்களை விநியோகிக்க மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.